இப்போது நம்ம பார்த்துருக்கிறது வந்து சிவனோட உருவச்சிலையை பார்த்துட்ருக்கோம். சிவன் கோயில் இங்கே இருக்குது. கோயிலோட வலது பக்கத்தில் சிவனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நந்தி இருக்குது. அப்படி நம்ம பார்த்தோன்னா விஷாலாட்சி, ஸ்ரீ விஷாலாட்சிமா இங்கே போய் இருக்கிறார். கோயிலோட முழு கோபுரம் இதுதான். கோயிலோட மேலேருந்து உச்சிலேருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து COVID-19 உள்ள யாரும் கூட்டம் சேர விடலை. 10 பேரையாக உள்ளே ஸ்கேன் பண்ணி அனுமதிக்கிறாங்க. உடனே சாமி கும்பிட்டு வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் உள்ளே ரொம்ப நேரம் நிற்க முடியலை. கோயில் வந்து ரீசெண்டாக 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் மகா கும்பாபிஷேகம் நடத்துனாங்க. இது வந்து புதுப்பிக்கப்பட்ட ஆலயம். அதனால் நீங்கள் இப்போ பார்க்குறது புது கோயிலை தான் பார்க்குறீங்க. லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக புதுப்பித்த கோயிலை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் வீரகாளியம்மன் கோயில். லிட்டில் இந்தியாவில் அமைஞ்சிருக்குது, சரங்கன் ரோட்டில். கோயிலோட திருப்பி இடத்தை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், கூட்டமாக இருக்கனால ஒழுங்காக பார்க்க முடியல. உள்ள மக்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் உள்ளே விடுறாங்க. 10 பேரையாக உள்ளே அனுமதிச்சிட்ருக்காங்க கூட்டம் சேரக்கூடாது அப்படின்ட்டு. முக்கியமாக அந்த பதிவு பார்த்திங்கன்னா, யார் யார் கோயிலுக்கு வர முடியாமல் இருக்கீங்களோ, COVID-19 ஹாஸ்டலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு பணியாளர்கள், கோயிலுக்கு வர முடியாதவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, 2வது வெள்ளிக்கிழமையோட பூஜை தரிசிக்கிறதுக்கு தான் முக்கியம் அந்த வீடியோ வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வந்து கோயிலோட போர்டு, ஸ்ரீ வீர மகாளி அம்மன் கோயில் ஆலயம். இது வந்து சரங்கன் ரோட்டில் அமைஞ்சிருக்கு, லிட்டில் இந்தியாவில். கோயிலோட முழு உருவம் ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி 2வது வெள்ளிக்கிழமைனால பூஜை உள்ள நடந்துட்டுருக்கு. எல்லோரையும் உள்ள கூட்டம் சேர அனுமதிக்கலை. கூட்டம் அதிகமாக வரக்கூடாதுன்னு 10 பேரையாக ஐசி ஸ்கேன் பண்ணி அனுமதிக்கிறாங்க. முக்கியமாக அந்த பதிவு பார்த்திங்கன்னா, யார் யார் இந்த COVID-19 வந்து சாமியை பார்க்க முடியாமல், தரிசிக்க முடியாமல் ஹாஸ்டல்லையோ ரூம்லேயோ அடப்பட்டு கிடக்கிறாங்களோ, அவங்களுக்காக தான் இந்த சாமி, இந்த அம்பாள் வந்து இந்த COVID-19 பீரியடில் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லாரோட நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்கி எல்லாருக்கும் நன்மை பயக்க செய்வாள் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆடி 2வது வெள்ளிக்கிழமை வந்து இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். எல்லோரும் நல்லா சாமி பார்த்துக்காங்க, நல்லா அம்பாளை வேண்டிக்காங்க. அம்பாள் எல்லாருக்கும் நிறைந்த ஞானத்தையும் புத்தியையும் தந்து நமக்கு தேவை நிறைவேற்றுவாள். சீக்கிரமாக அந்த நோய் நொடி COVID-19 மறைந்து எல்லோரும் வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையிலே நம்ம குடும்பத்தை முன்னேற்றுவோம். அதுக்கு அம்பாள் மிக்க துணை இருந்து காத்திருவாள். அம்பாளோட சன்னிதானத்தை காமிச்சிட்ருக்கேன். உள்ள ஆடி 2வது வெள்ளிக்கிழமைக்கான பூஜை நடந்துட்டுருக்குது. கோயிலோட முழு உருவத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முழு அமைப்பையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த சரங்கன் ரோட்டில் வந்து லிட்டில் இந்தியாவில் அமைஞ்சிட்ருக்குது. ஸோ தமிழர்கள், நம் தமிழ் பேசும் இந்திய மக்கள் அனைவரும் ஈஸியாக வழிபடுறதுக்கு வசதியாக தேக்கால லிட்டில் இந்தியாவில் அமைந்துள்ளது. இது வந்து இதோட வரலாறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிக பழம்பெரிய கோயில், பழமை வாய்ந்த 180 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு சொல்லுது, இந்த கோயில் அமைக்கப்பட்டதாக சொல்லுது. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக 6 வருஷத்துக்கு முன்னாடி மகா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறாங்க. பாருங்க, இதுதான் லிட்டில் இந்தியா. லிட்டில் இந்தியா சரங்கன் ரோட தான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். எல்லோரும் அம்பாளை வேண்டிக்காங்க, சீக்கிரமாக COVID-19 மறைந்து எல்லோரும் முழுமையாக பூரண சுகம் அடைஞ்சு எல்லோரும் வெளியில் நார்மலாக நடமாடி திரிய அந்த அம்பாள் தானே துணை பிரிவாள்.